இந்த மாதிரி கல்ச்சர் நல்லா வளர்ந்த பின்னால் நாம் மதஸ்பானம் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு வந்து கோயில்பட்டி சோளம் அரை வேக்காடு போட்டுக்கணும், கோயில் 25-26 அரை வேக்காடு போட்டுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த மாதிரி கால்சியம் கார்பனேட்டை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சோளம் கூட பவுடர் போடாமல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பவுடரும் அளவாக ஒரு 1 கிலோ சோளத்துக்கு 20 கிராம் அளவுக்கு போடணும். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி பாட்டில் 3/4 பாட்டில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பஞ்சை எடுத்து தண்ணி வந்து அதை பஞ்சை வச்சு அடைச்சிடணும். அடைச்சிட்டு அந்த ஒரு பால்தீன் கவர் போட்டு இதை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணணும். 20 pound ப்ரெஷர் 2 hours 2.5 hours வரைக்கும் ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு சூடு ஆறின பின்னால் லேமினார் ஏர்ஃப்ளோ சாம்பருக்குள்ளே வச்சு நல்லா ஒரு 2-2.5 மணி நேரம் ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு நல்ல லேமினார் சூடு ஆறின பின்னால் லேமினார் ஏர்ஃப்ளோ சாம்பருக்குள்ளே வச்சு இந்த நல்ல க்ரோத் ஆன ஒரு மைசிலியத்தை எடுத்து இந்த மீடியத்துக்குள்ளே அந்த கிரைன் மீடியத்துக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா ஒரு இது வந்து மதர் கல்ச்சர், அது இந்த மாதிரி வளர்கிறதுக்கு 15 நாள் எடுத்துக்கும். இதே வந்து ஒரு 30 bottle போட்டு அந்த 30 bottle 30-30 packets போட்டு 900 packets எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து இதை விற்கிறதெல்லாம் இல்லைங்க. இந்த மதர்ஸ்பான் மதர் கல்ச்சர் டஸ்ட் டியூப்ஸ் எதையும் கொடுக்கறதில்ல. ஏன்னா எங்களோட கல்ச்சர் வந்து அந்த குவாலிட்டி வந்து வேறு யாரும் கொடுக்கறதில்ல. அதனால் வந்து நாங்கள் இதை கொடுக்கறதும் இல்லை. இப்போ கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ஸ்பான் மட்டும்தான் வாங்கிட்டு போவாங்க.